நான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடோ. நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடோ. நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமா மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. செற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையின் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லானையின் உள்ளம் உருக்கின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே போதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன். எதற்குமே போதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன். ஆனந்தமா கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசு அல்லால் ஆசையே போதில் தேரில்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசு ஆனந்தமா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கேருவை கண் பாடும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கேருவை கண் பாடும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமா தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுங்கள் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுங்கள் சமூகமே. தலத்தின் மேல் தல நடைந்து நான் சேருவேன். பேரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. தலத்தின் மேல்
நிறைந்து நான் சேருவேன். பெரிந்து சியோனில் வாழ்ந்திடவே ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் போகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் போகம் தரிசிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். கர்த்தராகிய நான் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அது திராட்சை தோட்டம் நம்மதான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயாம். அதற்கு அவர் என்ன செய்கிறார்? தண்ணீர் பாய்ச்சுகிறார். கடந்த வாரத்திலே கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர் என்ற செய்தியை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கர்த்தர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஹாலேலூயாம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. ஹாலேலூயாம். அந்த வார்த்தையை நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு கேட்கிறாயோ அந்த அளவுக்குத்தான் கர்த்தர் உன்னிலே கிரியை செய்வார். ஹாலேலூயாம். வாசிப்போம் சங்கீதம் 65 சங்கீதம் 9-10 வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணி நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தண்ணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். தேவரீர் பூமியை விசாரிக்கிறவர், அதற்கு நீர் பாய்ச்சுகிறவர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். தேவரீர் பூமியை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. தேவன் பூமியை விசாரிக்கிறார். தேவன் நம்மை விசாரிக்கும் தகப்பனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, விசாரிப்பவர். உபாகமத்தின் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தேசம், அது கர்த்தர் விசாரிக்கும் தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அந்த தேசத்திலே கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் வைக்கப்பட்டிருக்கும் என்று உபாகமத்திலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விசாரிப்பவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்கும் அன்பு தகப்பன். அவர் ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறார், ஜனங்களையோ நியாயம் தீர்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விசாரிக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஆகவேதான் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை விசாரிக்கிறவர். பூமி என்றால் கர்த்தருடைய ஜனம். பூமி, பூமியில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்களை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் வானத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் வடிக்கிற கண்ணீர் நாம் க
கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே. எனக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் சரியில்லை. ஆகவே என்னை விசாரிப்பவர் யார் என்று நீங்கள் நினைக்கலாம், கேட்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்து கேட்டாலும் யாராக இருந்தாலும் நம்மை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லையே என்ற கவலை வேண்டாம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கண்ணீரை காண்கிறவர், அவர் நம்மை விசாரிக்கிறவர். விசாரிப்பதோடு மட்டுமல்ல, அவர் இறங்கி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். என்ன பாய்ச்சுகிறார்? நீர் பாய்ச்சுகிறார். அடுத்து, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதி, அல்லேலூயா, தேவனுடைய நதி. அன்பு தேவ பிள்ளைகளே, வாசிப்போம் சங்கீதம் 46:4-5 வாசியுங்கள். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதை அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நதி, அது ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அந்த நதி என்ன செய்யுமாம்? அது நீர்க்கால்கள், அதிலிருந்து நீர்க்கால்கள் உண்டாகும். தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த தேவ நதியினால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறார். வறுமையாம், தோல்வியாம், கண்ணீரா, கவலையாம், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் அந்த நதியோடு இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நதியாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கடந்து வர வேண்டும். இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு, சொல்வதற்கு நேரமில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர், அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தண்ணீர் நிறைந்த தேவன் நதியினால் அவர் என்ன செய்கிறாராம்? வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவதோடு மட்டுமல்ல, தண்ணீர் இறைத்து. எப்படி இறைக்கிறார்? அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். கர்த்தர் பரலோகத்தில் சும்மா இருக்கார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. தண்ணீர் இறைக்கிற தேவன், தண்ணீர் ஊற்றுகிற தேவன், தண்ணீர் பாய்ச்சுகிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, தண்ணீரை இறைத்து அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 104 சங்கீதம் 13
14:15 தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து தண்ணீர் இறைக்கிறார்? மேல் வீடுகளிலிருந்து. மேல் வீடுகளிலிருந்து தம்முடைய பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அந்த தண்ணீரினால், அந்த தண்ணீரின் கிரியைகளினால் என்ன செய்கிறது? பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமியின் ஜனங்கள் திருப்தியாய் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பேரின்ப நதியினால் அவர் தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிறார் என்று சங்கீதம் 36 சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பேரின்ப நதி, அந்த பேரின்ப நதியை கர்த்தர் பர்வதங்களுக்கு ஊற்றுகிறார். ஹலேலூயா. ஒரு தண்ணீர் எப்படி உருவாகும்? ஒரு ஊற்று தோன்றினால்தான் தண்ணீர் உருவாகும். அந்த தண்ணீர் புறப்பட்டு ஆறுகளாக கடந்து செல்லும், வாய்க்கால்களாக, நீர்க்கால்களாக அது பிரிந்து செல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு பயிரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருக ஜீவன்களுக்கும் புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தண்ணீர் பரலோகத்திலிருந்து மேல் வீட்டிலிருந்து தண்ணீர் இறைக்கிறார். அந்த மேல் வீடு அப்போஸ்தலர் நாட்களிலும் அவர்கள் மேல் வீட்டிலே கூடினார்கள். அங்கே ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை பரலோகத்திலிருந்து ஊற்றுகிறார். ஹலெலூயாம், ஹலெலூயாம். மேல் வீட்டிலிருந்து தண்ணீர் இறைக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையை விருத்தியடைய செய்யும்படியாக அவர் இன்றைக்கும் நமது நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே அவர் பூமியிலே பயிர் வகைகளையும் மனுஷருக்கு பயிர் வகைகள் மிருகங்களுக்கு புல்லையும் முளைப்பிக்கிற தேவன் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தண்ணீர், அந்த தண்ணீர் சுத்த ஜலம் என்றும் சுத்தமான நதி என்றும் பளிங்கை போல இருக்கிற நதி என்றும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆக இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறார். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உருவாகப் போகிறது. நீங்கள் ஜெபியுங்கள். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அந்த வசனத்தை வர்ற நாட்கள் இங்கே சொல்லுங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுதல், விதைக்கலாம், நீர்ப்பாய்ச்சலாம், வேத வசனத்தை விதைக்கலாம், ஜபமாகிய நீர் ஊற்று பாய்ச்சப்படலாம், ஆனால் விளைய செய்கிறவர் கர்த்தரே. ஹாலேலூயாம், ஹாலேலூயாம், ஹாலேலூயாம். ஆக அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நஷ்டங்கள், நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள்,
எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய கையிலே விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எதை செய்கிறோமோ அதை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் தேவ சமூகத்திலே அனுதினமும் காத்திருக்க வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று நீதிமொழிகள் 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, இருதயத்தை காத்து கொள்ளும் பொழுது அங்கே ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஜீவ ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது, அது என்னென்ன செய்கிறது, அது செயலுகிற இடமெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பற்றி வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி மிகவும் அருமையான ஒரு செய்தி, தேவன் கொடுத்த ஒரு செய்தி. இந்த செய்தியின் வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளுங்கள், பிடித்து கொண்டு வைராக்கியமாக ஜெபியுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறோம் தகப்பன். அல்லேலூயாம். விசாரிப்பவர், அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எதற்காக விசாரிக்கப் போகிறார்? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, உன்னோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை கனப்படுத்துவதற்காக. அவர் தம்முடைய தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். அங்கே திருத்துகிற தேவனாக இருக்கிறார். வரப்புகள் தனியத்தக்கதாக மலைகளால் கரைய பண்ணி பயிரை ஆசீர்வதிக்கிறார். அந்த சங்கீதம் 65 கடைசியில் மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்கு தாழ்மையின் அனுபவம். தாழ்த்துங்கள், தாழ்த்தும் பொழுது அங்கே தானியம் நிரப்பப்படும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்தில் தந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கை இன்றைக்கு உயர்த்த வேண்டும் என்றால் நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த மகிமையை பெற்றுக்கொள், அந்த பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கொள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிரப்புவார், இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு நேராக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. தேவ மகிமை நம்மை எல்லாம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியில் நிரம்பி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமைதியா உட்கார்ந்து இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்காக அவர் தம்முடைய விசேஷித்த கிருபையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதன் தொடர்ச்சியை வருகிற வாரத்திலே இன்னும் விரிவாக நாம் பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளையே, ஆவியில் நிரம்புங்கள், ஆவியில் நிரம்பி ஜெபித்து கொண்டே இருங்கள். ஒரு நதி, தேவ நதி, தேவ நதியினால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறார். தேவ நதியினால், தேவ நதியினால், பர்வதத்திலிருந்து இறைக்கக்கூடிய தண்ணீரினால் நம்மை சுத்திகரிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார். வரப்புகள் தனியத்தக்கதாக வாழ்க்கையில் உள்ள பயிரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்மையெல்லாம் நிரப்புவதற்காக, நம்மையெல்லாம் நிரப்புவதற்காக தேவனுடைய மகிமை, தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord Jesus, thank you Father. நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா. இப்பொழுது ஒரு மகிமையின் பிரசன்னம், ஒரு மகிமையின் பிரசன்னம், தேவ மகிமை, மகிமையின் மேகம் எங்கள் நடுவிலே இறங்குவதாக.
நடுவிலே இறங்கட்டுமே சப்பா. இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus, thank you Father. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள், பிசினஸ் நடத்துகிறவர்களை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஆசீர்வதியும். அவர் வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும் அப்பா. இன்று முதல், இன்று முதல் செழிப்பு உண்டாவதாக. நாமத்தை மகிமைப்படுத்தும். கல்வியிலும் வேலையின் நடுவிலும், திருமணமாகாதவர்கள் திருமண காரியங்களிலும், வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த எதிர்பார்த்திருக்கிற வேலையை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் பலப்படுத்தும் அப்பா, ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளின் காரியங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானுடைய சித்தத்திற்கே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தினபடி நாள் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய். ஜபத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வமாக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Our address: Glorious Ministries of Jesus Christ in Athumaneser, YMCC School Campus, West Ponagaram, 12th Street, near Karimedu Police Station, Madurai. Pin code 625016. Our contact number 9942584415. Our email ID gcjm001@gmail.com. God bless you.